नमस्कार, यदि आपका YouTube तमिल चैनल हिंदी में बात करेंगे, इसके पूर्व विभिन्न काल में कैसे कैसे हम बातचीत करना, तो उसका उदाहरण मैं आप लोगों को सिखा दिया था। तो पगले मतलब उसमें सिंगल में मतलब एक ही वचन, उरुमै एक ही वचन, பகுவச்சன் அப்படின்னா பன்மை, ஒருமை, ஒருமையிலும் அதே வந்து தன்மையிலும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அத இப்ப வந்து பன்மை பிளஸ் படக்கை அந்த மாதிரி, இப்ப அதாவது பன்மை அப்படின்னா பல, படக்கை அப்படின்னா பொருளை வச்சு நம்ம சொல்லக்கூடியது. ஒருமை, பன்மை, படக்கை இல்ல தன்மை, ஓகேங்களா? இப்ப வந்து அந்த வரிசையில வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஆத்தாகும், ஜாத்தாகும், கர்த்தாகும், பீத்தாகும் நம்ம சொல்லியிருக்கோம், கரெக்டுங்களா? கரு, பி, இது எல்லாமே வந்து நம்ம சொல்லியிருக்கோம். சரி, அடுத்தது வந்து அதே லைன்ல ஒரே விஷயத்த வெவ்வேறு விதமா நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கறது வந்தோம்னா ஜோடுனா, ஜோடுனா அப்படின்னா இணைத்தல், சேர்த்தல். ஜோடு, ஜே ஓ டி யு, ஜோடுனா. ஆனா நம்ம ப்ரொனன்சியேஷன் வந்து ரெகுலரா பேசிடுவோம் ஜோடுனா அப்படின்னு சொல்லுவோம். அந்த சவுண்ட் வந்து ஸோ ரொம்ப வந்து அந்த தொண்டைகட்டை வந்து அந்த அழுத்தம் தெரியும் உங்களுக்கு. நீங்க சொல்றப்ப உங்க தொண்டையில் அந்த அழுத்தம் ஜோடு அப்படிங்கிறப்ப அந்த உச்சரிப்பு அந்த அழுத்தம் உங்களுக்கு தெரியும். இயல்பா நீங்க பேசுறத விட கொஞ்சம் அழுத்தத்தோட பேசுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதனால ஓரளவுக்கு நம்ம சரியா பேசிருக்கிறோம் அப்படின்ட்டு இது பண்ணிக்கோங்க. தப்பா பேசிட்டோம் அப்படின்னு எந்த இடத்துலயும் நீங்க வந்து வெக்கப்படாதீங்க, சரிங்களா? அதனால இது ஒரு மேட்டரே கிடையாது. நீங்க பேச பேசதான் எல்லாமே வரும். குழந்தை ஆ அப்படின்னு முத எழுத்து குறைஞ்ச வருஷம் 15 நாள் ஸ்லேட்லேயோ இல்லை நோட்லேயோ எழுதி பழக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த லெட்டர்ஸ்க்கு போகும். இதுதான் வந்து இயல்பு. அதனால நீங்கள் வந்து இந்த தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்லாம் நினைக்கிறேன். பழகுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஜோடுனா மை ஜோடுத்தாகும், நான் சேர்க்கிறேன் நினைக்கிறேன். மை ஜோடுத்தாகும், மை ஜோடு ரகாகும், மை ஜோடா, மை ஜோடு தாத்தா, மை ஜோடு ரகாத்தா, மை ஜோடாத்தா, மை ஜோடுங்கா, மை ஜோடுங்கா, மை அப்படிங்கிறனால ஊங்கா. வக் ஜோடுத்தா ஹை, வக் ஜோடு ரகா ஹை, வக் ஜோடா ஹை, அவன் சேர்க்கிறான், அவன் சேர்த்து கொண்டிருக்கான், அவன் சேர்க்கிறான். வக் ஜோடு தாத்தா, அவன் சேர்த்திருந்தான். வக் ஜோடு ரகாத்தா, அவன் சேர்த்து கொண்டிருந்தான். வக் ஜோடாத்தா, அவன் சேர்த்திருந்தான். வக் ஜோடேகா, அவன் சேர்ப்பான். எக் இவன், எக் ஜோடுத்தாக, இவன் சேர்க்கிறான். எக் ஜோடுறதாக, இவன் சேர்த்து கொண்டிருக்கிறான். எக் ஜோடா, இவன் சேர்த்திருக்கிறான். எக் ஜோடுக்காத்தா, இவன் சேர்த்திருந்தான். எக் ஜோடுத்தா, ஜோடுறதாத்தா, இவன் சேர்த்து கொண்டிருந்தான். எக் ஜோடாத்தா, இவன் சேர்த்திருந்தான். எக் ஜோடேகா, இவன் சேர்ப்பான். அதே பெண்பான் ஜோடு தீ, ஜோடு ரகி, ஜோடா, ஜோடேகி, ஜோடேகி பெண்பால். ஏன்னா ஆண்பால் சொல்லிட்டேன், முழுசா பெண்பாலுக்கு நான் சொல்லிருக்கேன். சரி, ஆப், ஆப் ஜோடு தேகை, நீங்கள் சேர்க்கிறீங்க. ஆம் ஜோடு ரகைகை, நீங்கள் சேர்த்து கொண்டிருக்கிற. ஆம் ஜோடேகை, நீங்கள் சேர்த்து இருக்கிறீர்கள். ஆம் ஜோடு தாத்தா, நீங்கள் சேர்த்திருந்தீர்கள். ஆம் ஜோடு ரகாத்தா, நீங்கள் சேர்த்து கொண்டிருந்தீர்கள். ஆம் ஜோடாத்தா, நீங்கள் சேர்த்திருந்தீர்கள். ஆம் ஜோடேங்கே, நீங்கள் சேர்த்திருப்பீர்கள். ஹம் நாங்கள், ஹம் ஜோடு தேகை, ஹம் ஜோடு தேகை, நாங்கள் சேர்க்கிறோம். ஆம் ஜோடு ரகைகை, நாங்கள் சேர்த்து கொண்டிருக்கோம். ஆம் ஜோடேகை, நாங்கள் சேர்த்திருக்கிறோம். அம் ஜோடித்தே தே, நாங்கள் சேர்த்திருந்தோம். அம் ஜோட ரகத்தை, நாங்கள் சேர்த்து கொண்டிருந்தோம். அம் ஜோடேத்தே, நாங்கள் சேர்த்திருந்தோம். அம் ஜோடேங்கே, நாங்கள் சேர்ப்போம். அம் ஜோடேகி, அம் ஜோடேங்கி, அம் ஜோடேங்கி, நாங்கள் சேர்ப்போம் பெண்பா.
ஏ இவர்கள், ஏ ஜோடு தேஹை, ஏ ஜோடு ரகேஹை, ஏ ஜோடேஹை, ஏ ஜோடு தே தே, ஏ ஜோ ரகே தே, ஏ ஜோடே தே, ஏ ஜோடேங்கே. இவர்கள் சேர்ப்பார்கள், சேர்த்து கொண்டிருப்பார்கள். ஏ ஜோடேங்கே, இவர்கள் சேர்ப்பார்கள் பெண்பால். ஜோடேகி, அந்த இம் சவுண்டுங்கிறது ஒரு சைலண்ட் தான். ஜோடேங்கி அப்படியே வந்து நீங்கள் சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் அந்த இங்கு சவுண்ட் நல்லா சொல்லுவீங்க. அங்கே பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேக்கப் இருக்கும். உங்களுக்கு வந்து பேச பேச மட்டும்தான் வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்களை வந்து உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்க முடியும். நீங்கள் ஆரம்ப நிலையில் பேசுனது இப்போ பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பே சொன்னேன், ஏ ஏ ஜோடு தேகை, ஏ ஜோடு ரகேஹை, ஏ ஜோடேஹை, ஏ ஜோடி தே தே, ஏ ஜோடு ரகே தே, ஏ ஜோடே தே, ஏ ஜோடேங்கே, ஏ ஜோடேங்கி பெண்பால். தும் ஜோடு தே ஹோ, தும் ஜோடு ரகே ஹோ, தும் ஜோடே ஹோ, நீ சேர்த்து கொண்டிருக்கிறாய், நீ சேர்க்கிறாய், நீ சேர்த்து கொண்டிருக்கிறாய், நீ சேர்த்திருக்கிறாய். தும் ஜோடு தே தே, நீ சேர்த்திருந்தாய். தும் ஜோடு ரகே தே, தும் நீ சேர்த்து கொண்டிருந்தாய். தும் ஜோடே தே, நீ சேர்த்திருந்தாய். தும் ஜோடோஹே, ஜோடோஹே, ஓசம் ஜோடோஹே, நீ சேர்ப்பாய். அப்போ அந்த எட்டு வார்த்தைகள், நான் நீ அவன் இவன் நாங்கள் நீங்கள் அவர்கள் இவர்கள், இந்த எட்டு வார்த்தைக்கு உள்ளது மாற்றி மாற்றி சொல்லி நல்லா பயிற்சி. ஓகேங்களா? எது ஆப்பா யூடியூப் தமிழ் சேனல் ஹிந்தி மேம் பாத் கரேங்க ஆகிய லகாதார் தேக் லேனா ஜோ சப்ஸ்கிரைப் நாக்கிய ஓ சப்ஸ்கிரைப் கட்டி தேக் லேனா. தன்யா.